வணக்கம் மக்களே, நான் மாமா ஜாக்சன். என்னை பார்த்தீங்கன்னா என் தாத்தாவுடைய நினைவு தினம், அதற்காக தான் இந்த வீடியோ. ஆனால் லூசுத்தனமாக தாத்தா நினைவு தினத்துக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சில பேருக்கு தோணும். சரியா, நான் வீடியோ காரணம் இல்லாமல் போட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். சில ஒஸ்ட் கேரக்டருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சரியா, வீடியோ தயவு செய்து முழுக்க முழுக்க பாருங்க. அதற்கு முன்னாடி வீடியோ கோர்ஸ் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணியோட முடியுது, 599 ரூபா யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, எங்க தாத்தாவை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்போதான் அந்த ஒஸ்ட் கேரக்டர் என்னால சிங் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? காந்தி சுந்தர் ராஜ். பேரை கேட்கும் போதே மாசா இருக்கும். அவரும் டீச்சர் தான். சரியா, ரொம்ப ஒரு 40 வருஷமா வாத்தியாரா இருந்தவர். சரிங்களா, எங்க ஏரியால வந்து இப்பயும், சரியா அப்போ இல்ல இப்பயும், வாத்தியார் வீடு எதுன்னு கேட்டா எங்க வீடு கரெக்டா கொண்டு வந்து விட்டுருவாங்க, எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, ஸோ அந்த அளவு ஒரு பேர் வாங்கி வச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவரோட கேரக்டர் மட்டும்தான். எப்படிப்பட்ட கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அப்படி இப்போ நம்ம இருந்தோம்னா நம்மளை லூசுன்னு திட்டுவாங்க, நம்மளை ஒடுக்கிடுவாங்க, அப்படிப்பட்ட கேரக்டர். உடனே வந்து தப்பான கேரக்டர் அப்படின்னு நினைக்காதீங்க. வாண்டா ஹெல்ப் பண்ணுவாருங்க. இப்போ ஏரியாவில் யாராவது ஏதாவது தேவை இருக்குன்னு வந்ததுனா காசு எடுத்து கொடுத்துருவாங்க. வீட்டில் யார் என்னன்னு யோசிக்கவே மாட்டாப்புல. யாராவது வெளியே பார்த்தாரு கஷ்டப்படுறமா இருக்காங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாருங்க சாப்பிட. டெய்லி எங்கள் வீட்டில் யாராவது கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருவாருங்க தாத்தா. எங்கள் தாத்தா அப்போவே வந்து இப்போ 90s பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வச்சுருந்தாப்புல நம்ம ஏரியாவில். சரிங்களா, அதனால தான் வந்து நம்ம ஏரியாலே ஃபேமஸ் வாத்தியார் வீடுனா. ஸ்கூல் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டாரு, அப்பயுமே சரி அவர் கேரக்டர் மாறினதே இல்லை. எப்பயுமே அந்த ஹெல்பிங் டெண்டன்சியோட யாரை பார்த்தாலும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரதா இருக்கட்டும், சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாருங்க. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன்னு, நம்ம ஏரியாவில் டாப் படிப்பாங்க பாய்ஸ், 70s 80s பாய்ஸ்லாம் வந்து டாப் படிப்பாங்க, குடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஐயா பசிக்குது அப்படின்னு கேட்டாலுமே வந்து நாங்கள் எங்களுக்கு தோணும் என்னன்னா, குடிச்சிருக்கேன்கிட்டயே போகக்கூடாது, என்ன தாத்தா போய் காசு தராரு அவருக்கு அப்படி தோணும். ஆனால் அவர் வெள்ளந்தியா வந்து சாப்பிட்டுக்குங்கப்பா, இப்போ நீ குடிக்காதீங்கப்பா சாப்பிடுங்க, இப்படி பேசுவாருங்க. ரொம்ப வெள்ளந்தியா இருப்பாப்புல. சரிங்களா, நிறைய பேர் இப்படி ஏமாத்திலாம் காசு பிடிங்கிருக்காங்க. இருந்தாலுமே வந்து தலைமை அந்த ஹெல்பிங் டென்சியை மாற்றவே இல்லை. ஸோ நம்மளும் நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த காலத்தெல்லாம் நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப சுயநலமாக தான் இருக்கும். என்னை எடுத்துக்கோங்க, நான் யூடியூப் சேனலில் வீடியோ எதுக்கு போடுறேன், நம்மளால மக்கள் பாஸ் ஆகணும்னு இருக்கணும் அப்படின்னு ஒரு சுயநலத்தில் போடுறேன். நீங்கள் எதுக்கு பார்க்குறீங்க, நான் பாஸ் பண்ணி போனால் போதும். சில பேர் பாஸ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வேற லெவல். ஆனால் பாஸ் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் சில பேர் மறந்து போயிடுவாங்க. அடுத்து எனக்காவது ஒரு பஞ்சாயத்து வரும்போது கூப்பிடுவாங்க, அப்பையும் நான் ஹெல்ப் தான் பண்ணுவேன் உங்களுக்கு. சரிங்களா, சரி அதை விட்டுருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடு நம்ம வாழுவோம் அப்படின்றத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மகிட்ட வந்து ரொம்ப பசிக்குதியா, டீ வாங்கிக்கூடிய அப்படி இப்படின்லாம் வந்து நம்மகிட்ட கேட்பாங்க. ரோட்டில் பார்த்துருப்பீங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து, முடிஞ்ச அளவுங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரியா, நம்ம இதுவரை என்ன சொல்லியிருப்போம், இல்லைங்க காசு இல்லை சில்லறை இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இனி நம்ம என்ன செய்வோம், 10 ரூபா இருந்தாங்க ஏதாவது வடசை வாங்கி சாப்பிடுங்க, ஏதாவது காஃபி வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த வீடியோக்கு அப்புறம் அப்படி நீங்கள் செஞ்சாலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. சரிங்களா, சரி அதெல்லாம் விட்டுருவோம். சரிங்களா, எங்கள் தாத்தாவை பற்றி எதுக்கு சொன்னேன்னா, இந்த சில்லி கேரக்டர் காய்ஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காண்டி தான் சொன்னேன். சரியா, ஸோ இப்படி அப்போலாம் வந்து மனிதத்தோட அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க, இப்போ எப்படி இருக்காயின்னு பாருங்க. நேற்று 10 டேஸ் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணேன் மக்களே. சரிங்களா, ஓப்பன் பண்ண உடனே வந்து 100 சீட்டு ஃபில் ஆயிடுச்சு. உடனே டிஸ்கிரிப்ஷனில் வந்து சீட்ஸ் ஆர் ஃபில்லுடுன்னு போட்டேன். அப்புறம் ஷீட்டை போய் எடுத்து பார்த்தா 20 பேருங்க, சும்மா ரீனா சிடபிள்யூஜே, ஜாக்சன் சிடபிள்யூஜே, பிரதக்ஷனா சிடபிள்யூஜே, கிராக் வித் ஜாக்கே, ஜாக்சன் அண்டர்ஸ்கோர் சிடபிள்யூஜே அப்படின்னு என் இன்ஸ்டா ஐடிலாம் ஜாக்சன் அண்டர்ஸ்கோர் சிடபிள்யூஜேலாம் போட்டிருக்காங்க. போட்டு நம்பர் 1 2 3 4 5 9 8 7 6 அப்படி இப்படின்னு ஃபேக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கீங்க, இது பார்த்தீங்கன்னா, அதாவது கமெண்ட் நீங்கள் போடுறது சரி, இந்த ஃபேக் ஐடி கைஸ் கமெண்ட்லாம் போடுவாங்க, கெட்ட வார்த்தை திட்டுவாங்க, அது சரி, அதை நம்ம சகிச்சுக்கலாம். சரி, இவன் இப்படிதான் சூரியனை பார்த்து நாயை குழச்சிச்சுன்னா அதான் சகிச்சுட்டு போக வேண்டியதான் போயிடுவோம் நம்ம. ஆனால் இது ஒருத்தவங்களோட எஜுகேஷன், அவங்களோட லைஃபே மாற்றக்கூடியது. சரியா, 20 பேர் ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அப்போ சில நபர்கள் வந்து ஐயோ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு போயிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து அவங்க திரும்ப வந்து லிங்கை பார்க்க போகிறதில்ல போயிருப்பாங்க. இப்போ திரும்ப நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு 20 பேர் போயிட்டான் ரெஜிஸ்டர் பண்ணாமல், புதுசாக வந்து 20 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவான். அப்போ அவனோட நிலைமை
இந்த மாதிரிலாம் விளையாடாதீங்கயா, உங்களுக்கு ஏதாவது கோவமா ஏதா, நீ பாட்டுக்கு டெய்லியும் கமெண்டை போறில்ல, அந்த மாதிரி போட்டு போ. இந்த மாதிரி விஷயத்துல வந்து வேண்டாம். என்ன மேன பெரிந்தது போதும், இந்த செங்கல் சைக்கோஸ்லாம் இருப்பாங்க சில பேர், இந்த மாதிரி பாடல்களுக்கு மட்டும் லைக்க போடுவாங்க, ஆனா அந்த மனிதத்தன்மையோட நடக்க மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது, நீ எவ்வளவு நாளும் பண்ணு, நான் கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் இன்னும் ஒரு 15-20 நாள்ல வந்து ஒரு 250,000 சப்ஸ்கிரைபரை தாண்டி நான் பாட்டுக்கு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பேன். இன்னும் நீ கமெண்டை மட்டும் தான் போட்டுக்கிட்டே இருப்பேன், சரியா? அதனால நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், படிக்கிற வேலையை பாருங்கள், சீக்கிரம் பாஸ் ஆகிட்டு போவதை பாருங்கள், சரிங்களா? என் மீது கோபத்தை மக்கள் மீது நீங்கள் காட்ட வேண்டாம். இப்போ ஃபேக் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணனால இப்போ நாங்கள் திரும்ப அந்த ப்ராசஸையே மாற்றி செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம், சரிங்களா? அதனால இந்த வீடியோ எதற்காகனா, ஒரு மனிதத்தன்மையோட பிஹேவ் பண்ணுவோம். இந்த வீடியோட கரு மையமே அதான், சரியா? ஒரு மனிதத்தன்மையோட பிஹேவ் பண்ணுவோம், சரியா? ஒருத்தவனுக்கு நல்லது பண்ணலாட்டியும், இந்த காலத்தில் நல்லது பண்ணாட்டியும், கெடுதல் பண்ணாமல் தான் நம்ம சாத்தின்ட்டு நம்மளே பார்த்தாலே போதும், சரிங்களா? வீடியோ கோஸ் ஆஃபர் இன்னைக்கு எவ்வளோ முடிய போது 599 ரூபா, யூஸ் பண்ணிக்கோங்க. அதை மாதிரி கிராக் வித் ஜாக் மலையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் நான் மனிதம்னு சொல்லலை, உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நீ சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், அப்போ தான் அந்த மனிதத்தன்மை அப்படின்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணு, சரியா? அது ஒரு நம்ம புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ உங்கள்ந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.